தமிழ் வணக்கம். நான் வழக்கறிஞர் உமாசங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு புது டாப்பிக்கு. இது வந்து ஒரு புது தொடர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கான்ஸ்டியூஷன் லா 2 நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கான்ஸ்டியூஷன் லா 1, இந்திய அரசியலமைப்போட அடிப்படை விஷயங்களை நம்ம பார்த்தோம், ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த தொடரில் நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சினா என்ன, கூட்டாட்சி கொள்கைனா என்ன, இந்தியா வந்துட்டு கூட்டாட்சி கொள்கைக்கு வந்து அதுக்கு உட்பட்டதா, அதாவது ஃபெடரேஷனா இல்லை வெதர் இட் இஸ் நாட் அ ஃபெடரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோடு சேர்த்து உலகில் உள்ள மற்ற நாடுகளில் கடைபிடிக்கப்படுற கூட்டாட்சியா இல்லை நடுவணரசா அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம், கூட்டாட்சி அப்படின்னா நம்ம என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கூட்டாட்சியில் வந்துட்டு நடுவண் அரசும் மாநில அரசுகளும் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, அதாவது நடுவண் அரசு வந்து அவங்களுக்கு உண்டான அதிகாரம் என்ன அப்படின்றத தெளிவாக வந்துட்டு அவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி மாநில அரசுகள் வந்து அவங்களுக்குள்ள அதிகாரம் என்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் சமமான அதிகாரம் என்ன அப்படின்றது வந்துட்டு எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடியது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வேலை, அதாவது ஜனநாயக விதிகளுக்கு உட்பட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒத்துக்கிட்டு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்து அவங்களுடைய அதிகாரங்களை பிரித்து கொள்வது அப்படின்றது வந்துட்டு ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபெடரேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிமை கிடையாது, அதாவது நடுவண் அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் சமமான அதிகாரத்தை கொடுப்பது தான் வந்து ஃபெடரேஷன். ஸோ இது வந்து ஒரு கூட்டமைப்பு, மொத்தமா எல்லாருமா சேர்ந்து கூட்டா ஆட்சி செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சுப்ரீமசி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, அதாவது அரசியல் அமைப்பு வந்துட்டு தான் எல்லாத்துக்குமே மேல. இது வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இப்போ இந்தியா தான் உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாகும். இப்போ இதே நீங்கள் வந்துட்டு பிரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு தான் இருக்குது. அவங்க வந்து இதற்கு முன்னால் நீதிபதிகளால் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையிலும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்ற கஸ்டம்ஸ் அடிப்படையிலையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அரசியலமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. பட் நமக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரிட்டன் அண்ட் கோடிஃபைட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் தனித்தனியாக எழுதப்பட்டு மிக விரிவாக மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்ம எழுது, அதுதான் வந்து சுப்ரீமசி, அதுதான் வந்து டாப், அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஷேரிங் ஆஃப் பவர்ஸ், இது வந்து ரெண்டு, அதாவது நடுவண் அரசும் மாநிலங்களும் அதாவது ஒரு ஒரு மாநிலமும் தனித்தனியாக அதனுடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது, அதன் எல்லைகளை குறித்து கொண்டு அதற்குள்ள அதை ஆட்சி செய்வது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்க வந்து ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஆர்மி மிலிட்ரி இருக்காங்க அப்படின்னா, மிலிட்ரி வந்து நம்மளுடைய எல்லா மாநிலங்களுக்கும் போதும், அதனால் அது வந்து நடுவண் அரசு வந்துட்டு அதை நிர்வகிப்பாங்க. அதே வந்துட்டு வேற ஒரு விஷயம் வரும்போது, அதாவது மாநிலத்துக்கு உட்பட்ட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களா, இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு மாநிலத்துக்கு உட்பட்டு வரும்போது அதை மாநிலம் வந்து நிர்வகிக்கும். அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக எழுதப்பட்ட அதிகார பகிர்வு எங்கே இருக்கோ அதுதான் வந்துட்டு அந்த ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாநிலங்களுக்கு தனித்துவமான அதிகாரங்கள் வந்து தனியாக இருக்கும், அதில் வந்துட்டு மத்திய அரசு வந்து தலையிட முடியாது. அதே நேரங்களில் மத்திய அரசுக்கு நடுவண் அரசுக்கும் தனித்துவமான அதிகாரங்கள் இருக்கும், அதில் மாநில அரசுகள் வந்து தலையிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்போ நீங்கள் வரி வருவாய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா, வரி வருவாய் வந்து நடுவண் அரசுக்கும் போகும் மாநில அரசுகளுக்கும் போகும். ஸோ இரட்டை வரி வருவாய்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்தெந்த வருவாய் அவங்களுக்கு போகும், சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து நம்ம உள்நாட்டுக்கு வந்துட்டு பொருட்கள் கொண்டு வரும்போது கஸ்டம்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும், அதாவது நடுவண் அரசுக்கு போகும். அதே வந்து மாநிலங்களுக்குள்ளே விற்கப்படும் கடைகள், இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும், அதில் ஒரு பாதி மாநிலத்துக்கும் ஒரு பாதி வந்து நடுவண் அரசுக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி மாநிலங்களும் வரி விகித்து கொள்ளலாம், இதுவும் வந்துட்டு நடுவண் அரசும் வரி விகித்து கொள்ளலாம். அது வந்து எழுதப்பட்ட இருவரும் பிரித்து கொள்ளப்பட்ட வரி வருவாய்.
ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லலாம். இரட்டை குடியுரிமை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய பிரஜை, இந்தியாவினுடைய பிரஜை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்கும் குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய பிரஜை மொத்தமாகவே. ஸோ நார்மலாக ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா இரட்டை குடியுரிமை. இப்போ இந்த ஃபெடரேஷன் கவர்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரொம்ப அழகாகவே இருக்குது. அங்கே எல்லா மாநிலங்களும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, எல்லா மாநிலங்களும் ஒன்றாக சேர்ந்து ஃபெடரல் கவர்மெண்ட் ஒன்று தனியாக இருக்கும். இவங்க எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே எப்படி அதிகார பகிர்வு நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான விஷயங்களைய ஃபெடரல் கவர்மெண்ட்லேயும், ஒன்றாக தேவையான விஷயங்களை ஃபெடரல் கவர்மெண்ட்லேயும், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா கரன்சி, பணம். பணம் வந்துட்டு இப்போ நடுவண் அரசு தான் வைக்கணும், ஏன்னா பணம் எல்லா இடத்துலையும் செல்லணும் அப்படின்றதுக்காக. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மி, ஆர்மி வந்து அங்கே இருக்கும். ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் மற்ற நாடோட போர் தொடுக்கும் போது ஒரே அரசாக வந்து பணியாற்றணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அந்நிய செலாவணி, வெளிநாடுகளுடைய உறவு, ஃபாரின் அஃபேர்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடுவண் அரசு மேனேஜ் பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு, அதாவது மாநில அரசுகளுக்கு அவங்கவுங்களுக்கு தனித்தனியான அவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள் வந்து தனியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ட்ரூ ஃபெடரல் கவர்மெண்ட்டாக இருக்க முடியும். இப்போ கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கூட்டாட்சி அப்படின்றதுலேயே அந்த வார்த்தையிலே வந்து அதனுடைய பொருள் வந்து இருக்குது. அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு இழைச்சவங்க இல்லை, இவங்க அவங்களுக்கு அடிமை இல்லை, அதாவது இவங்க மேலே அவங்க கீழே அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாருமே வந்துட்டு ஈக்குவல், ஃபெடரேஷன் அப்படின்றது எல்லாமே ஈக்குவல். இட்ஸ் அ ஒரு கூட்டமைப்பு, மாநிலங்களின் கூட்டமைப்பு. பட் மாநிலங்கள் எல்லாம் கூட்டமைக்கும் போது சில விஷயங்களை வந்துட்டு எல்லாத்துக்கும் பொதுவாக வைக்க வேண்டியிருக்கு. அந்த பொதுவாக வைக்கக்கூடிய விஷயங்களை நிர்வகிக்கிறதுக்காக ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க, நடுவண் அரசு கொண்டு வராங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இராணுவம், நாணயம், கரன்சி, வெளிநாட்டு விவகாரங்கள், ஃபாரின் அஃபேர்ஸு, அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இப்போ ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்புறம் ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடுவண் அரசுக்கு கீழே வந்துடுது. ஸோ இது வந்து ட்ரூ ஃபெடரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபெடரல் அந்த நடுவண் அரசுக்கு கீழே இருக்கும். மாநிலங்களுக்கு வந்து தனித்தனி அவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள் வந்து தனியாக இருக்கும். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிபணிய தேவையில்லை. இரண்டு மாநிலங்களும் சமமான மாநிலங்கள். நடுவண் அரசு இருக்கிறதுனால வந்து நடுவண் அரசன்கிட்ட வந்துட்டு மாநில அரசு வந்து பணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சமமாக நடத்தப்பட வேண்டியது தான் வந்து கூட்டாட்சியோட தத்துவம். இப்போ இதில் வந்து சில கேஸ் லாஸ் இருக்குது. இந்த கேஸ் லாஸில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் அபகரிச்சிக்க முடியாது, அதோடைய பொருளை அபகரிச்சிக்க முடியாது. அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக, அதாவது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மட்டுமே ரெண்டு பேரும் அதை எடுத்துக்க முடியும். ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வந்துட்டு அவங்களுடைய பவரை வந்து செலுத்த முடியாது. ரெண்டாவது சம்ஷீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படி, அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதாவது மாநில அரசு வந்து ஒரு நடுவண் அரசு வந்து ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரும்போது மாநில அரசு வந்து சரியான காரணங்கள் இல்லாமல் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் கவர்மெண்ட்டோட பிரின்சிபலாக வந்துடும். உண்மையான கூட்டாட்சியை வந்துட்டு எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது வந்து ஃபெடரல் கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அதனுடைய இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு கூட்டாட்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடுவண் அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் அல்லது மாநில அரசுக்கும் இன்னொரு மாநில அரசுக்கும் ஏதோ ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வர முடியும், ஒரு 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 லீகல் ஃபைட் ஒன்று வர முடியும். பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே உண்மையிலேயே அதிகார பரவி எப்படி பண்ணணும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் சொல்றது எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இல்லாம இந்த மாதிரி ஒரு கூட்டாட்சியை வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியாது. ரெண்டாவது சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷன் தான் டாப், அதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. அதுக்கு மேல வேற யாரும் எதுவும் சொல்ல முடியாது, வேற எதை வச்சும் அதை ப்ரூவ் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்கோ அதுதான், அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ அதான் அரசியலமைப்பை இந்தியாவில் அதை வந்து இன்டர்பிரட் பண்ணி சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன்று மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. நான் வந்து இன் ஜென்ரல் கூட்டாட்சியை பற்றி பேசும்போது இந்தியாவிலையும் எப்படி இருக்குன்றதையும் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய அரசியல் அமைப்பை இன்டர்பிரட் பண்ணி சொல்லக்கூடியது, அதாவது அதனுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக யாருக்கு என்ன அதிகாரம், அதாவது நடுவண் அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது,
மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். இந்த வரையறுக்கப்பட்டால் மட்டுமே ஒருத்தருடைய அதிகாரத்தில் மற்றவர் தலையீடு இருக்காது, அப்போ தான் வந்து ஒரு கூட்டாட்சியை வந்துட்டு உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். இப்போ நம்மளுடைய இதை எடுத்துட்டிங்கன்னா, நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா மாநிலத்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்களில் வந்துட்டு நம்மளே சட்டம் இயற்றிக்கலாம், மாநிலங்களே சட்டம் இயற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி சென்ட்ரல் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தா, அதாவது யூனியன் லிஸ்ட்னு சொல்லலாம் இல்லை சென்ட்ரல் லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் அதை பார்த்தா அதில் இருக்கிற விஷயங்களில் வந்துட்டு மாநிலங்களுக்கு சட்டம் இயற்ற அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பவர் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதில் வந்துட்டு சட்டங்கள் இயற்ற முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு இரண்டு பேருமே சட்டம் ஏற்றிக்கொள்ளலாம். இதில் ஏதாவது ஒரு ஓவர்லேப், அதாவது ஒன்றின் மேல் ஒன்று, இவர்களும் சட்டம் ஏற்றி இருக்கிறார்கள் மாநில அரசுகளும், அண்ட் நடுவன் அரசும் சட்டம் ஏற்றி இருக்கு அப்படின்னா நடுவன் அரசு இயற்றிய சட்டம் தான் செல்லும். ஸோ இது மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய அரசியல் அமைப்பு எந்த அளவுக்கு ரிஜிடாக இருக்குது, அதை வந்து ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜநாராயண் கேஸ்லேயே வந்துட்டு இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்மளோட அரசியல் அமைப்பை மிக எளிதாக மாற்ற முடியாது, ஆனால் மாற்றவும் முடியும். ரிஜிடிட்டியும் இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கணும். சுத்தமாக மாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, எந்த ஒரு புது விஷயங்களையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது, அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் வந்துட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு அதை மாற்றக்கூடிய வழிமுறைகளையும் நமக்கு சொல்கிறது. அதை அதே மாதிரி அதை வந்து ரொம்ப ரிஜிடாக வச்சுக்கிறதுக்கான இதுவும் வந்து அதில் சரத்துக்களும் அதில் இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட அரசியலமைப்பு வந்து ரொம்ப ரிஜிடான ஒரு அரசியலமைப்பு. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் விங் ஒரு சைடில் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் விங் ஒரு சைடில் இருக்குது, ஜுடிஷியரி இருக்குது. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நம்ம ஐஏஎஸ்ஐ ஆஃபீஸர்ஸ், இந்தியாவை வந்து ரூல் பண்ணக்கூடியவங்க இவங்க தான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. சட்டம் இயற்றுறதுல வந்து எம்எல்ஏ எம்பி இவங்களோட வேலை. ஜுடிஷியரி அப்படின்றது நீதி அரசர்கள், நம்மளுடைய நீதித்துறை. நீதித்துறை வந்து தனியாக இருக்குது. இந்த நீதித்துறை மேலே எந்த மற்ற இரண்டு துறைகளுக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இவங்க தனியாக இருக்கிறதுனால நீதி வழங்குதலில் இவர்களுடைய தலையீடு இல்லாமல் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட். சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு வரும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியா வந்து ஃபெடரேஷனாக இல்லையா அப்படின்ட்டு, இது வந்து நிறைய நேரங்களில் நிறைய நபர்களால் பேசப்பட்டது. இந்தியா வந்து ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது மாநிலங்கள், நடுவண் அரசு, இது ரெண்டுமே இருக்குது. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்குது, சுப்ரீமசி இருக்குது, ரொம்ப கிளியராக வந்துட்டு அதிகாரங்கள் பகிரப்பட்டு இருக்குது. பட் இருப்பினும் இந்தியா வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. இந்தியா வந்துட்டு குவாசி ஃபெட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது குவாசி ஃபெட்ரல் அப்படின்னா பாதி கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட்டமைப்பு தத்துவத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம், பட் ஆனால் முழுமையாக நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சென்டர், அதாவது நடுவண் அரசு வந்து மிக திடமான ஒரு நடுவண் அரசு இருக்குது. ஃப்ளெக்சிபிள் ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளெக்சிபிள் ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டாட்சி தத்துவம் தான், ஆனால் அந்தளவுக்கு கூட்டாட்சி தத்துவத்தை 100% ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டாட்சி கிடையாது நம்மக்கிட்ட. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம இந்தியாவை ஆள்றோம். பட் இருப்பினும் இதை பார்த்தால் இதை முழுவதுமாக கூட்டாட்சி அரசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. சரி, வேற இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். இது ஏன் வந்து நம்ம கூட்டாட்சி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பவரை வந்து, அதாவது நம்மளுடைய அதிகாரங்களை பிரித்து கொள்ளப்பட்ட முறையை பார்த்தீங்க அப்படின்னா, நடுவண் அரசுக்கு எப்பயுமே அதிகமான ஒரு அதிகாரத்தை கொடுக்குற கூட்டாட்சியை தான் நம்மளோடது இருக்குது. அதாவது அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இராணுவம், வெளியுறவுத்துறை, ஸ்பேஸு, விண்வெளி, கரன்சி, அந்நிய செலாவணி, ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு பவர் இருக்கணும். மிச்சம் எல்லா பவருமே வந்துட்டு மாநிலங்களுக்கு தான் இருக்கணும். ஆனால் நம்மளுடைய அரசு அப்படி கிடையாது. நம்மளுடைய அரசு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பவர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், நடுவண் அரசுக்கு தான் இருக்குது. அதனால் ஈக்குவலான பவரை பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எமர்ஜென்சி காலங்களில் நம்மளுடைய நாடு வந்து நடுவண் அரசுடைய கண்ட்ரோலில் போயிடும். ஏன்னா நம்ம இப்போ போருக்கு போகிறோம், அதாவது
ரெண்டு விஷயம் இருக்குது. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம், இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்றது போர், இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, உள்ளுக்குள்ளேயே உள்நாட்டு கலவரம் அப்படி இருக்கும்போது இந்த எமர்ஜென்சிலேயே வந்துட்டு நடுவண் அரசுக்கு உண்டான எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல இருக்கிற எமர்ஜென்சி. ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நடுவண் அரசு மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்குது. அதாவது நாடு முழுக்க யாருக்கு வேணாலும் சட்டம் இயற்ற முடியும். அதே மாதிரி எந்த ஒரு மாநிலங்களில் இருக்கிற அரசையும் வந்து கலைக்க முடியும். இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன், இந்த ப்ரொவிஷன் இருக்கிறனால, இந்த கலைக்க முடியுன்ற ப்ரொவிஷன் இருக்கிறனால நடுவண் அரசு வந்து மாநில அரசை விட மேலே இருக்குது, ஒரு படி மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மாநிலங்களுடைய எல்லைகளை எப்படி வேணாலும் திருத்தி அமைச்சுக்கலாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி வேணாலும் திருத்தி அமைச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோர் பவர் இருக்குது. அதே மாதிரி ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார், கவர்னர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் மாநிலங்களுக்கு. இந்த கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா பிரசிடண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பிரசிடண்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, த கேபினெட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட் வந்து கவர்னருக்கு வருது. த கவர்னர் கேன் இம்போஸ் பிரசிடென்ட் ரூல் ஆன் த ஸ்டேட். ஸ்டேட்டில் வந்துட்டு கவர்னர் வந்துட்டு பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ண முடியும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நடுவண் அரசுக்கு அதிக பவர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட் வந்து குவாசி ஃபெட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு நடுவண் அரசுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடுவண் அரசு அப்படிங்கிறது ஒரே ஒரு நடுவண் அரசு மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அரசு எல்லா மாநிலங்களையும் அதுவே ஆட்சி செய்யும். அந்த மாதிரி இருக்கிறது தான் சுத்தமான நடுவண் அரசு அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே அப்படி கிடையாது. மாநிலங்கள் வந்துட்டு தனித்தனியாக அவங்களுக்கு உண்டான சட்டசபை இருக்குது. அவங்கள வந்து மக்கள் வந்து டெமோக்ராட்டிக் வேல வந்துட்டு எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது சுத்தமான நடுவண் அரசுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இதை ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து ட்ரூ ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், உண்மையான கூட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்மளுடைய இந்தியா வந்து அதோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பேசின மாதிரி நடுவண் அரசுக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்கிறது. சட்டம் இயற்றுதல்லையும் சரி, மாநிலங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் சரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றியமைப்பதாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னராக இருக்கட்டும், இதை வச்சு பார்த்தா நடுவண் அரசுக்கு அதிக அதிகாரம் இருப்பதை போல் தெரிகிறது. அதனால் இது சுத்தமான கூட்டாட்சி கிடையாது, சுத்தமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கிடையாது. இது குவாசி ஃபெட்ரல், இதுக்கு இடைநிலை அரசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஸ்லைடில் வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற சில நாடுகள் எப்படி இயங்குது, அவங்களுடைய அரசு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம், நம்ம அதில் பார்க்கலாம். இந்த அதிகார பகிர்வு அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூஷன் மூலமாக இருக்குது. கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நம்மளுடைய நீதி அரசர்களால் வழங்கப்பட்ட இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கணும். இது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் வருது அப்படின்னா, பிரிட்டனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு கிடையாது. அவங்க காலங்காலமாக எதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதை பேஸ் பண்ணி பழைய கேஸ் லாஸை வச்சுக்கிட்டு அவங்க அதை வச்சு இன்டர்பிரட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுவாக இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அமெரிக்கா எடுத்துக்கலாம். அமெரிக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இட்ஸ் அ ட்ரூ ஃபெடரல் கவர்மெண்ட், அது வந்து உண்மையான கூட்டாட்சி. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப சில விஷயங்களை மட்டுமே வந்துட்டு நடுவண் அரசு வந்து ரொம்ப சில விஷயங்களை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இராணுவம், நாணயம், வெளிநாட்டு விவகாரங்கள், அந்நிய செலாவணி, விண்வெளி, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லாமே வந்து அந்தந்த மாநிலங்களுக்கே வந்துட்டு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த மாநிலங்களே சுகாதாரம், கல்வி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு சட்டங்களை ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ரஷ்யாவில் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரஷ்யாவில் வந்துட்டு முழுவதுமாக நடுவண் அரசு இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா வந்துட்டு என்னைக்கு உடைந்து தனித்தனி நாடுகளாக பிரிந்து சென்றுச்சோ அன்னையிலேருந்தே வந்துட்டு அங்கே வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட் தான். ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா ட்ரூ ஃபெடரல் கவர்மெண்ட் கிடையாது, நம்மளுடைய இந்தியாவை போல் ஃபெடரல் நடுவண் அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து ஃப்ளெக்சிபிள் ஃபெடரேஷனாக அவங்க வந்துட்டு அதை அந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த ஸ்லைடு வந்துட்டு இன்னும் சில நாடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து முதல்ல வந்து ஃப்ரான்ஸை பற்றி பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் அப்படின்றது சென்ட்ரலைஸ்டு யூனிட்டரி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நடுவண் அரசு மட்டும்தான்,
மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரே ஒருத்தரை மட்டும் எலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு இந்த நாட்டையே வந்து ரூல் பண்ணுவாங்க. அந்த நாடு வந்து சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒரு பார்லிமெண்ட் தான் இருக்கும், சட்டசபை இருக்கும். அந்த சட்டசபையில் வந்து சட்டங்கள் இயற்றப்படும், முழு நாட்டுக்கும் அது செல்லும். அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் விச் இஸ் பிரிட்டன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து சென்ட்ரலைஸ் கண்ட்ரிலாம். சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரி எல்லாமே வந்துட்டு இந்திய அளவுக்கு பெருசு கிடையாது, ரொம்ப சின்ன கண்ட்ரி. சின்ன கண்ட்ரிகளாக இருக்கும்போது அதை வந்து நிர்வகிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து நிர்வகிச்சுட்டு போயிடலாம். பட் ஆனால் இந்தியா ரொம்ப பெரிய நாடு, அதில் வந்து நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூல் பண்ணுறாங்களோ அங்கேயும் வந்துட்டு மோஸ்ட்லி நடுவண் அரசு மட்டும்தான் இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்துட்டு ரீஜன்ஸு அந்த மாதிரி வந்து பிரிச்சுடுவாங்க, தனித்தனி ஏரியாவாக பிரிச்சுட்டு அது அதுக்கு தனித்தனியான சின்ன சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இருக்கும். பட் ஆனால் அரசு வந்து நடுவண் அரசாக தான் இருக்கும். ஸோ ஜப்பான் அண்ட் சைனா ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு யூனிட்டரி சிஸ்டம் தான் இருக்குது, நடுவண் அரசு தான் இருக்குது. நன்றி, தமிழ் வணக்கம்.